இன்னைக்கு நாம பார்க்க போற படம் ரெண்டாயிரத்தி பதினால ரிலீஸ் ஆன டாபிங்கிற படத்தோட அஞ்சாவது பாட்டு இந்த பாட்டும் முந்தின ரெண்டு பாட்டு மாதிரி படு பயங்கரமா இருக்கும் லாஸ்ட் பாட்லயாச்சும் நம்ம ஹீரோ எப்படியாச்சும் அடிச்சு விரட்டிடுவான்னு இருந்தோம் ஆனா நம்ம ஹீரோ அம்னிசியால போயிட்டான் இந்த பாட்டுலயாச்சும் ஆச்சு இந்த ஜின்னோட ஆட்டத்தை அடக்க வரா பாப்போம் இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு நியூஸ் பேப்பரை கட் பண்ணக்கூடிய அந்த கட்டிங் மிஷினை காட்டுறாங்க அந்த நியூஸ் பேப்பர்ல இருக்கிற கிழவன் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாவது வருஷத்துல ஒரு மர்மமான கிராமத்துல ஜின்ன கண்டுபிடிச்சானான் அடுத்த சீன்ல ஒரு தீ

ஹீரோயினோ குருகுருன்னு அந்த பேய் ரூமுக்கே ஓடுறா அந்த ரூம் கண்ணாடியில ரத்தத்தால புல்லா ஏதோ எழுதிருக்கு அந்த ரூமோட மூளைக்கு நம்ம ஹீரோயின் போற அங்க பாலித்தீன் கவர் மாதிரி ஒண்ணு கிடக்குங்க ஒரு ஜருகப்பை அதுக்குள்ள அகோரமான ஒரு பேயோட முகம் தெரியுது அந்த பேய் அடுத்து உடனே நம்ம ஹீரோயின் மேல ஏறிக்குது ஹீரோயின் நேரா ஹீரோ கிட்ட போய் எனக்கு தூக்கமே வரலைங்கன்னு சொல்லி அவனை எழுப்புறா அவனோ தூக்கத்துல ஏதோ பதில் பேச ஹீரோயின் அவனை மாங்கு மாங்குன்னு வெறி கொண்டு குத்த ஆரம்பிக்கிறான் என்னடாச்சுன்னு பார்த்தா நம்ம ஹீரோ அங்க ரத்த வளத்துல கிடக்கான் சும்மா கத்தியாலே எடுத்து சதக்கு சதக்க சதக்கன்னு குத்தி கிழிச்சிருக்கா போல ஹீரோயின் அந்த ரத்தம் படிஞ்ச அந்த கத்தியோட பேய் ரூமுக்கு போறா அங்க நடுவுல ஒரு பணத்தை படுக்க போட்டு சுத்தியும் சூனியக்கார கிழவிங்களா உட்காந்துருக்காங்க இப்ப நம்ம ஹீரோயினோட மைண்டுக்குள்ள படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல வந்த அந்த டெலிவரி சீன் எல்லாம் வந்துட்டு போகுதுங்க இன்னும் என்னென்னமோ அவ மூளைக்குள்ள ஓட பதட்டத்தோடய தூக்கத்துல இருந்து எந்திரிச்சு உக்காரா அவ இவ்வளவு நேரம் கனவு கண்டுட்டு இருக்கா போல நம்ம ஹீரோ நல்லபடியா உயிரோட தான் இருக்கா ஒன்னும் பிரச்சனை இல்ல ஹீரோயின் பதறி போய் பெட்ல எந்திரிச்சு உக்கார ஹீரோக்கு முழிப்பு வந்துடுது அதே சமயம் ஹீரோயினோட மூக்குல ரத்தம் வேற சுட்டிக்கிட்டே இருக்கு ஹீரோ என்னாச்சுன்னு கேட்க

ஒருவேளை அந்த ஜின்னு தன்னை பிடிச்சிருந்தா தன் அது பிடிச்சிருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்க நினைக்கிறான் தாடிக்காரன் ஜின்னுங்களோட கல்லுன்னு சொல்லி ஒரு கூழாங்கல்ல கையில வச்சுக்கிட்டு இது மூலமா ஜின்னு உடம்புல ஏறி இருக்கா இல்லையா அப்படிங்கறத ஈஸியா தெரிஞ்சுக்கலாம்னு சொல்றேன் ஹீரோக்கு அந்த இதுல சுத்தமா விருப்பம் இல்ல தாடிக்காரன் லைட் எல்லாம் அணைச்சிட்டு அந்த கூழாங்கல்ல டேபிள்ல வைக்கிறான் ஹீரோ என்னோட கைய அது மேல வச்சு கண்ணை முடிக்க சொல்றான் உன்னையே மறந்துடு நீ இப்ப இங்க இல்ல ஒரு தனி ரூம்ல இருக்க உன் கண்ணு கட்டி இருக்கு அந்த நினப்போடையே இப்போ உன் கை அப்படியே தூக்கு அப்படின்னு அந்த தாடிக்கார இன்ஸ்ட்ரக்ஷனா சொல்லிக்கிட்டே போறான் இப்ப நம்ம

இன்ட்ரெஸ்டிங்கா சொல்லிக்கிட்டு இருக்கா அந்நேரத்துல கம்ப்யூட்டர் ஸ்கிரீன் ஒரு மாதிரி குற குறங்குது வீடியோ காலம் கட் ஆயிடுது ஹீரோயினுக்கு அங்க யாரோ நடமாதிர மாதிரி வேற இருக்கு சுத்தி முத்தியும் பாக்கா திடீர்னு ஒரு பயங்கர சத்தம் ஹீரோயின் அப்படியே நடுநடுங்கி போயிடுறா யாராச்சும் கால் பண்ணி சொல்லலாமே யாருக்காச்சும் கால் பண்ணலாமே அப்படின்னு பார்த்தா கால் வேற போக மாட்டேங்குது திடீர்னு பவர் கட் ஏர் ஆகி இருக்கிற பஞ்சாயத்து போதாதுன்னு கரண்ட் வேற கட் ஆகி அவ கண்ணு முன்னாடியே ஒரு குண்டு வல்பு திடீர்னு பீஸ் போய் செதறது அப்புறம் நம்ம ஹீரோயினை யாரோ தர தர தரன்னு இழுத்துட்டு போற மாதிரி இருக்க ஹீரோயின் தொண்ட தண்ணி வத்த கத்துறா படு பயங்கரமா இந்த சீனு அடுத்த சீன்ல நம்ம ஹீரோ

அவளோட காலை ரத்தம் படிஞ்ச ஒரு கை ஒண்ணு தொடர மாதிரியே அவளுக்கு ஃபீல் ஆக பாதி தூக்கத்துல எந்திரிச்சு உட்கார ஹீரோயின் அங்க எழுந்து போய் பாக்குறா கபோர்டோட கதவுல ஏழாயிரத்தி இருநூத்தி அந்த நம்பர் எழுதிருக்கு கபோர்டுக்குள்ள ஒரு பொட்டியும் இருக்கு அதுல நிறைய பேரோட போட்டோஸும் இருக்கு ஹீரோயின் அந்த ஒவ்வொரு போட்டோவா பாக்குறா போட்டோல இருக்கிறவங்களோட கண்ணை மட்டும் யாரோ கீறி வச்சிருக்காப்ல இருக்குங்க அப்புறம் ஒரு குரூப் போட்டோ இருக்கு அதுல மூணு நிழல் கிராமம் அப்படின்னு இருக்கு போட்டோவை தவிர சில ஒத்த கண்ணு டாலர்ஸும் ஒரு சாவியும் இருக்கு ஹீரோயின் அந்த சாவியை எடுத்து பார்க்க அது பறந்து போய் தூர விழுதுங்க அவளோ ஓடி போய் அந்த சாவிய மறுபடியும் கையில எடுக்கிற அவளுக்கு நேரா இருக்கிற அந்த கண்ணாடியில ஹீரோயினோட ரிஃப்ளக்ஷன் வித்தியாசமா தெரிய பின்னாடியே முக்காடு போட்ட ஒரு கோரமான கிளவி உருத்தி நிக்கிற மாதிரியும் தெரியுது அதை பார்த்ததான் அவ்வளவுதாங்க ஹீரோயின் பயந்து போயிட்டு ஹீரோ பேரை சொல்லி ஓன்னு சத்தம் போடுற அங்க வர ஹீரோ என்னாச்சுன்னு கேட்க ஹீரோயின் அங்க ஒரு கொடூர கிளவிய பார்த்தேன்னு சொல்றான் ஹீரோ அந்த பேருமல போய் தேடி பார்க்கறான் அங்க யாருமே இல்ல சிசிடிவி புட்டேஜ செக் பண்ணி பாக்குறான் வீட்டுக்குள்ளையும் யாரும் வந்து போனதற்கான அடையாளமே இல்ல உடனே பொண்டாட்டிக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருச்சுன்னு நம்ம ஹீரோ நினைச்சுக்க அப்ப யாரோ கரவை தட்டுற சத்தம் கேக்குதுங்க உடனே அந்த எலக்ட்ரிசிட்டி

ஒரு ஒத்த கண்ணு மட்டும் இருக்குங்க அது ஆடாம அசையாம நினைக்க இது எவன்டா என் வீட்டுக்குள்ள வச்சாங்கன்னு கேட்டுக்கிட்டே நம்ம ஹீரோ வெளிய ஓடுறான் நம்ம ஹீரோயினோ ரத்த நின்னு அந்த உருவத்தையே பார்த்துட்டு அப்புறம் அழுதுகிட்டே ஹீரோ கிட்ட அவளு ஓடி வரா இவ்வளவு நாளா பேய் இருக்கு ஜின் இருக்குன்னு சொன்ன வரைக்கும் நம்பாதவன் நேத்து நேர்ல பாத்ததுமே தலை இருக்க வேண்டிய இடத்துல அந்த ஒத்த கண்ணை பார்த்ததுமே மிரண்டு போய் ஐயோ ஏதோ பண்ணிட்டாங்க நம்ம வீட்டுக்குள்ள அப்படின்னு அலறி ஓடி வந்து நம்ம ஹீரோ கொண்டாட்டியோட சேர்ந்துகிட்டு அந்த மாயாவி பொம்பளைய பாக்குறதுக்காக அவங்க வீட்டுக்கே போயிடுறாங்க நம்ம தாடிக்காரனும் அந்த காரையும் கூட கூடவே வந்திருக்காங்க அந்த மாயா

ஒரு தடியை கையில் எடுத்துக்கிறா அது அவளுக்கு வழிகாட்டி கிச்சனுக்கு கூட்டிட்டு போகுது ஹீரோவும் ஹீரோயினும் நைட்டு அந்த ஹால்ல பார்த்தா அந்த கோரமான உருவம் இப்போ கிச்சன்ல இருக்கு மாயாவி கிளவி தடிய தூக்கிட்டு மறுபடியும் நடக்கிறா இந்த தடவை பெட்ரூமுக்கு போய் ஹீரோயின் தலைக்கு வச்சு தூங்குற அந்த தலகாணிய பிரிச்சு பாக்குறா உள்ள கோழி காலு ஹீரோ ஹீரோயினோட போட்டோ பில்லி சூனிய பொம்மை மந்திர சீட்டுன்னு நிறைய கிடக்கு அத பார்த்து ஹீரோக்கு ஹீரோயினுக்கு ஷம ஷாக்கு எவனோ வீட்டுக்குள்ள புகுந்து தலகாணில சூனியம் வச்சிருக்கான் அத நம்ம கிளவி கண்டுபிடிச்சிட்டா அந்த மந்திர சீட்டை எடுத்து பார்க்க அதுல ஏழாயிரத்தி

பயன்படுத்திக்கிட்டு இருக்கான் அதனால உங்க சூனியத்தை எடுக்கிறதுக்காக என்னால எதுவும் செய்ய முடியாது ஒரு ஆவி கிட்டதான் நம்ம ஹெல்ப் கேட்கணும் ஜின்னுங்களை மனுஷ சக்தியால எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு நம்ம கிளவி சொல்லி முடிக்கிறாங்க முள்ள முள்ளால எடுக்கிற மாதிரி ஜின்னோட கொட்டத்தை ஒரு ஜின்னால தான் அடக்க முடியுன்ற மாதிரி ஏதோ பேசிக்கிட்டு இருக்கா கிளவி மறுபடியும் ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் இடையில சலசலப்பு ஹீரோ டாக்டர் கிட்ட போலாங்கிறா ஆனா ஹீரோயின் கிளவியை தான் நம்புறான் நம்ம தாடிக்காரன் கிளவிக்கு தேவையானதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி வைக்கிறான் கிளவி ஹீரோயின் ஃப்ரெண்டு தாடிக்கார நாலு பேர் ஒரு டேபிள் சுத்தி முட்டி போட்டு உட்காந்துருக்க தலையில முக்காடு போட்டுட்டு இருக்காங்க நம்ம ஹீரோ மட்டும் போட்டு

கிறிஸ்துவ மதத்தை சேர்ந்த ஜின்னு கோடு லாங்குவேஜ் யூஸ் பண்ணி எழுதிருக்கா போல அதுங்க நம்மள விட புத்திசாலிங்க அப்படிங்கிறான் தாடிக்கார அந்த கோடு வேட என்னன்னு கூகுள்ல சர்ச் பண்ணி பாக்குறாங்க இன்ஹாக் சிக்ஸ்னோவின் அப்படிங்கறது ஒரு பேரரசோட கனவுல வந்ததா நீ புரிஞ்சுகிட்டா ஜெயிச்சிருவ இல்லனா நீ நம்பிக்கை வச்சா ஜெயிச்சிருவ அப்படிங்கற அந்த வார்த்தைகள தான் அர்த்தமா எப்படி நீ புரிஞ்சுகிட்டா ஜெயிச்சிருவ இல்ல நீ நம்பிக்கை வச்சா ஜெயிச்சிருவ அப்படிங்கறத தான் கோடு வடல அந்த ஜின்னு சொல்லிட்டு போயிருக்கு இன்னும் அந்த 7730 னா என்ன அர்த்தம்னு இவங்க வேற கண்டுபிடிக்கல இன்னும் அதையும் கண்டுபிடிக்கணும் இல்லையா அதனால

அப்போ ஒரு கதவு ஓபன் யாரோ அவள்கிட்ட இங்க வந்தா நீ செத்துருவ அப்படின்னு மறுபடியும் சொல்ல ஹீரோயின் கத்திக்கிட்டே கண்ணை முடிக்கிறா ஹீரோயின் மறுபடியும் கண்ணை திறந்து பாக்கும்போது அவ முன்னாடி ஒரு வெள்ள முக்காடு போட்ட ஒரு உருவ நிக்குதுங்க ஹீரோயின் திரும்பி பார்க்க செவத்துல கிராஸ் கிராஸா ஏதோ இருக்கு ஹீரோயின் அப்படியே நடந்து போறா அவள சுத்தி வெறும் வெள்ள துணிங்க நடுவுல ஒரு கருப்பு உருவ வந்து ஹீரோயினை தொட்டு தூக்கிட்டு போகுது அங்க கட் பண்ணா நம்ம ஹீரோயின் தரையில கிடக்க அவ தலையில இருந்து ரத்தம் வெளியே வந்து கிடக்கு அவள அந்த பச்சை காட்டேறி நின்னு பாத்துக்கிட்டு வேற இருக்கு ஹீரோயினோ கண்ணை திறந்து பார்க்கறா அவ கண்ணு முன்னாடியே அந்த கிளவி ஹீரோ ஃப்ரெண்டு தாடிக்காரன்னு நாலு பேருமே செத்து கிடக்குறாங்க ஹீரோயினோட வயித்துல யாரோ ரத்தத்தை வேற அள்ளி பூச அவர் உயிர் போகிற மாதிரி கத்துறா ஹீரோயினோட உடம்புல அதே சமயம் நெஜத்துல பேயி இப்ப ஏறி நிக்குது அவ கத்துன கத்துல சுத்தி இருந்த அந்த கண்ணாடி எல்லாம் உடஞ்சு செதறது ஹீரோயின் கையில கத்திய வச்சுட்டு நிக்க கிழவி அவள ஒரே அமுக்க அமுக்க பேயா ஜின்னா அது உடம்புல இருக்கிறது அப்படியே அங்க அங்கிருந்து ஓடிடுதுங்க ஹீரோயினோட ட்ரெஸ் வேற விலக்கி பார்த்தா அவளோட வயித்துல ரத்த கீறலா இருக்கு நீ போன அந்த உலகத்துல நீ போன அந்த உலகத்துல என்ன நடந்துச்சுன்னு உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு அந்த கிழவி கேட்க ஹீரோயின் ஒரு கருப்பு

அப்படின்னு அந்த அங்கிள் அவங்களுக்கு வழிய சொல்லி அனுப்பி வைக்கிறாரு தாடிக்காரனோயோ அங்கிள் சொன்ன அந்த பைத்தியக்காரனோட வீட்டுக்கே போய் பாக்குறாங்க அங்க நம்ம பைத்தியக்காரன் சட்ட கூட போடாம சங்கிலியோட கிடக்கா பல்லாம் ஏதோ விழுந்த மாதிரி காட்டுத்தனமா இருக்கு அந்த பைத்தியத்துக்கு ஜின்னுங்க கூட நிறைய போல ஹீரோயினும் அந்த தாடிக்காரனும் இங்க எதுக்காக வந்திருக்காங்கன்னு கூட அவனுக்கு தெரிஞ்சிருக்கு தாடிக்காரன் அந்த கிராமத்தோட பேரை சொல்ல பைத்தியக்கார அரண்டு கத்துறான் சவத்துல இருக்கிற ஜின்னு சொல்லுதுங்க உடனே அந்த பைத்தியக்காரன் ஹீரோயினோட கைய பிடிச்சு எதையோ பைத்திய கார உடனே அவங்க ரெண்டு பேரையும் இழுத்துட்டு எங்கயோ போகணும்னு சொல்றான் அதே சமயம் அங்க வீட்ல ஹீரோ ஃப்ரெண்டு கொஞ்சம் குதூகூலமா இருக்காங்க அங்க பொண்டாட்டிக்கு எவ்வளவு பஞ்சாயத்து இதுக இவ்வளவு மோசமா இருக்காங்களே ஹீரோயின் ஆயா பாவம்

ஒரு ஆண் குழந்தைய ஒரு தாத்தா தூக்கிட்டு ஓடுவாரு ஹீரோயினுக்கு பதிலா அந்த ஆண் குழந்தையோட உயிரை ஜின்னுக்கு பணையம் வச்சிட்டாங்க போல இதெல்லாம் அந்த பைத்தியக்கார நம்ம ஹீரோயின் சொல்ல ஹீரோயின் இந்த கிஸ்டி எல்லாம் உனக்கு எப்படியா தெரியும்னு கேட்க படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல கிழவிங்க ஒரு குட்டி பையனோட ரத்தத்தை சொட்ட விடுவாங்க இல்லையா அந்த குட்டி பையனே இந்த பைத்தியக்காரன் தான பணக்கார வீட்டு குழந்தைகளை காப்பாத்த இந்த கிராமத்தோட ஏழை குழந்தைகளை வழி கொடுத்திருக்காங்க அது மாதிரி செத்து போன குழந்தைகளோட கல்லறைகள் தான் இப்போ இங்க மேடா கிடக்கிறது இப்ப நம்ம ஹீரோயின் உயிர் தப்பணும்னா அவளுக்காக வலி ஒடுக்கப்பட்ட அந்த குழந்தையோட கல்லறைய

மூணு பேரோட டெட் பாடி தான் போலீஸ்க்கு இப்ப கிடைச்சிருக்கான் நம்ம மாயமந்திர பண்ற கிளவி அவளோட மூத்த பையன் அதான் நம்ம கேடி தாடி இருக்கான் இல்லையா அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு வீட்டுல தங்கியிருப்பாங்க இல்லையா அந்த வீடு திடீர்னு எரிஞ்சு போச்சா உள்ள ரெண்டு எரிஞ்சு போன பொணம் மட்டும் தான் போலீஸ் கைக்கு கிடைச்சிருக்கான் ஆனா அந்த ஊர்க்காரங்க அப்படி நடக்க வாய்ப்பு இல்ல கண்டிப்பா அந்த மாயாவி கிளவியும் மூத்த பையனும் இருப்பாங்க அப்படின்னு சுத்தி இருக்கிற சில பேர் நம்பிக்கிட்டு இருக்காங்களா நம்ம ஹீரோயினும் அதை தான் நம்புற அவ்வளவு ஈஸியா சாகுற கேஸுகளா அந்த ரெண்டும் இப்படி நிறைய விஷயங்கள் நெகட்டிவ்ல முடிஞ்சா கூட நம்ம ஹீரோயினை மட்டும் உயிர் பிரதிபலிக்க வச்சு அந்த ஒரு விஷயத்தை நல்லபடியா முடிச்சிருக்கிறது சிறப்பு மறுபடியும் இந்த டாபிங்கிற படத்தோட கடைசி பாட்டு கிளைமேக்ஸ் பாட்டு நாளைக்கு வரப்போது அந்த பாட்டையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க அதுக்கப்புறம் டாபி சீரீஸ் முடிஞ்சிருச்சு ஒரு படம் அருமையா ஒரு மூணு பாட்டு எடுத்து எடுத்திருப்பாங்க அதை தான் பார்க்க போறோம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல புதுசா வந்து இந்த படங்க அருமையா இருக்கும் கண்டிப்பா பார்ப்போம் தேங்க்யூ